131 மகான்களும் முற்று பெற்ற முனிவர்கள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய் நம 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த பாராயண கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மனமார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அன்பர் மோர் சல்லப்பட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். என் நடராஜன் அவர்கள் கீர்த்தி திராகுல் படித்தார், பாரண் செய்தார். அன்பர் கருணாகரன் அவர்கள் திருக்குறளை படித்தார். அதெல்லாம் முற்று பெற்ற முனிவர்களாகும். 131 மகான்களும் முற்று பெற்ற முனிவர்கள். மகான் மாணிக்கவாசகர் அவர்களும் பெரிய மகான், வள்ளுவனும் பெரிய மகான். இங்கே ஒன்று பேசினால் அது ஞானிகளை பொறுத்தான் பேசுவோம், இறந்து போனவர்களை பேச மாட்டோம். இங்கே பேசப்படுவது அத்தனையும் ரொம்ப அருந்தவம் செய்த ஞானிகளை தான் புகழ்ந்து பேசுகிறோம். இந்த பாராயணத்தை கேட்கும்போதே 131 மகான்களின் நாமத்தை சொல்ல அவர்களை நாமத்தை சொல்லும்போது கேட்டாலே படித்தாலே புண்ணியம். புண்ணியம் செய்யாமல் இந்த துறைக்கு யாரும் வர முடியாது, அது ஒரு வாய்ப்பு. அடுத்து கீர்த்தி திராகுலை, அதுவும் முதுபெரும் ஞானி. திருவாசகம் முதுபெரும் ஞானி அருளியதாகும். அதை படித்தல், கேட்டல், பாராயணம் செய்தல் அத்தனையும் புண்ணிய செயல்தான். வள்ளுவனுக்கு தான் சொல்ல வேண்டாம், வள்ளுவன் முதுபெரும் ஞானி. இப்பேற்பட்ட ஞானிகளுடைய பெருமையை அளந்து சொல்ல முடியாது, அளந்து சொல்வதற்கு நமக்கு முடியாது. ஏன்னா அத்தனை பெருமைக்குரியவர்கள். அத்தனை பெருமைக்குரியவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறோம். கீர்த்தி திராகவலில் கீர்த்தி திராகவலை பற்றி ஒரு ரெண்டு வரி எடுத்துக்கொள்ளாமல் நினைத்தேன். ஆனால் அதிகாரம் இனியவை கூறுள்ள அதிகாரம் பெரிய அதிகாரமாக இருப்பதனால் அந்த கீர்த்தி திருகாவலுக்கு அடுத்த முறை சொல்லுகிறேன். இப்போ வள்ளுவன் சொன்ன இனியவை கூறுகளுக்கு மட்டும் விளக்கம் தருகிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு தருகிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.